லேட் லேடிஸ் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. உலகம் இன்றைய நிகழ்வு பகுதியில் நம்ம இன்றைக்கி நியூஸ் என்னங்கிறது பார்க்கலாம் வாங்க. இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் வந்து நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி வர்றதுக்காக அவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறதா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ சதர்ன் ரயில்வே அதுக்கு வந்துட்டு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கு. ஏன்னா பொதுமக்களுக்கு வந்து நிறைய இதனால் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அதனால் இந்த இடத்துல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இலங்கைக்கு எதிரான தீர்மானம் வந்து 22 நாடுகள் ஆதரவுடன் நிறைவேறியிருக்கு. கடந்த 25 ஆண்டுகளாக நீடித்த இந்த இலங்கை உள்நாட்டுப் போர் 2009 ஆண்டில் முடிவுக்கு வந்தது. இந்த இறுதிக்கட்ட போரின் போது சுமார் 40,000 மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டதாக சர்வதேச மனித உரிமை வந்து குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த உள்நாட்டுப் போரின் போது மனித உரிமைகள் மீறப்பட்டது தொடர்பான விசாரணை நடத்த வேணும்னு ஐநா கோரிக்கை வந்து மனித உரிமை ஆணையத்தில் பிரிட்டன், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் முன்னிலையில் 6 நாடுகளின் முன்னிலையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இந்த வாக்கெடுப்பில் இந்தியா பங்கேற்கவில்லை. இதில் பார்த்திங்கன்னா பிரிட்டன், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் இலங்கை அரசை ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான், வங்காளதேசம் உள்ளிட்ட 11 நாடுகள் எதிராக வாக்களிச்சுது. இந்தியா, நேபாளம் உள்ளிட்ட நாடுகள் வந்து பங்கெடுப்பில் கலந்துக்கலைங்க. நெக்ஸ்ட்டு, கடந்த ஆண்டு எடுக்கப்பட்ட கரோனா ஊரடங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கையால் நாட்டின் பொருளாதாரம் அதர பாதாளத்தில் விழுந்தது அப்படின்னு, நம் நாட்டு இன்னொரு ஊரடங்கு கட்டுப்பாடுகளும் இந்த தாங்காதுன்னு ரிசர்வ் வங்கி அறிக்கையில் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் ரிசர்வ் வங்கி கணக்குப்படி ஏப்ரல் ஜூன் காலாண்டில் இருந்த வருடாந்திர பொருளாதார வளர்ச்சி 26.2% கணக்கப்பட்டிருந்துச்சு. இது வந்து மிகவும் குறைவு, இது எங்களுடைய கணக்குப்படி இன்னும் குறைவாக 25.5% என்ற நிலையில் தான் இப்போ இருக்குது. இந்த கரோனா பாதிப்பு அதிகரித்தா பொருளாதாரம் இன்னும் மோசமான பல விளைவுகளை சந்திக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்போ புதிதாக வந்து 1437 பேருக்கு கரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதில் முதியவர்கள் உட்பட 9 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதில் ஆண்கள் 860 பேரும் பெண்கள் 577 பேரும்னு சொல்லிட்டு கணக்கெடுத்திருக்காங்க. இப்போ வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வராங்க, அதனால் பார்த்திங்கன்னா இந்த கரோனா தொற்று ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. சேஃபாக இருக்கணும், ப்ரிகாஷன்ஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் இதுக்கான முன்னெடுப்பு நிறையா எடுத்துக்கணும். இதற்கு தேவையான அளவுக்கு இந்த COVID-19 வேக்சின் வந்து அவைலபிளாக இருக்குன்னு ஜவ்டேகர் அவர் கூட தெரிவிச்சிருக்காங்க. என்ன இருந்தாலும் வருமுன் காக்கணும் இல்லையா. அடுத்து வந்து தியாகிகள் தினம் பிரதமர் மோடி மரியாதை. இந்த தியாகிகள் தினத்தை ஒட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா மாவட்ட பர்ஸ்னாவில் நேற்று வந்து இந்த தியாகிகள் தினம் கடைபிடித்தாங்க. இது பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்காக போராடின நிறைய தியாகிகளோட நினைவு நாள் இன்றைக்கி, அதனால் இதை கொண்டாடுறாங்க. சுதந்திர போராட்ட காலத்தின் போது பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு அவங்கள இந்த மார்ச் 23 தூக்கிலிட்டாங்க. அந்த தினத்தை தான் நம்ம தியாகிகள் தினமாக கடைபிடிச்சிட்டு வரோம். அதுக்காக தான் பிரதமர் மோடி மரியாதை செலுத்தியிருக்காரு. இதில் பகத்சிங்கை பற்றி நம்ம குறிப்பிட்டு சொல்லணுங்க. நான் இறந்தால் என் பிணத்தை வாங்காதே, அப்படி வாங்கினால் நீ அழுவாய், அதனால் புரட்சி கணலும் தாக்கமும் குறைந்துவிடும், எனவே என் உடலை வாங்காதே என்று தாயிடம் சொன்னவர். இந்த மாதிரி ரொம்ப பாடுபட்டு அரும்பாடுபட்டு நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதை கண்டிப்பாக அவங்களோட வலியும் வேதனையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக மரியாதை செலுத்தணும். நெக்ஸ்ட்டு, இந்த நியூஸ் நம்ம நேற்று கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த கடனுக்கான வட்டியை வந்து முழுமையாக தள்ளுபடி செய்யணும் அப்படிங்கிற தீர்ப்பு இன்றைக்கி சொல்கிறதா இருந்துச்சு. அப்போ அதுக்கு வந்து ரிசர்வ் வங்கி வந்து உத்தரவிட முடியாது, கடனுக்கான வட்டியை நீங்கள் தள்ளுபடி பண்ணுங்கன்னு உச்சநீதிமன்றம் உத்தரவிட முடியாது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த மத்திய அரசுக்கு அதனால் நிறைய இழப்பீடு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்ததுனால இவங்க இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அடுத்து, இந்த கரோனா விதிகளை மீறினா கூடுதல் கட்டுப்பாடு அமலாகும். அதாவது ஹோட்டல், வணிக நிறுவனங்கள், பொது இடங்களில் கூடும்போது அந்த விதிகளை வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு இந்த மருத்துவ நிபுணர்களுடனான ஆலோசனைக்கு பிறகு தலைமை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் இந்த எச்சரிக்கையை நமக்கு கொடுத்துருக்காரு. நம் இங்கிலாந்துக்கு அணிக்கு எதிரான முதல் ஒரு நாள் போட்டியில் வந்து இன்றைய வெற்றி பெற்றிருக்கு. அதாவது புனேயில் நேற்று நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி 50 ஓவரில் 3 விக்கெட்டு இழப்புக்கு 317 ரன்னை குவிச்சுது. ரோஹித் சர்மா வந்து 28 ரன்களில் ஆட்டம் இழந்தார். இதன் பின்னர் கேப்டன் விராட் கோலி ஷிகர் தவானுடன் இணைந்து சீரான ரன்களை சேர்த்தார். 61வது அரை சதத்தை அடித்த விராட் கோலி 60 பந்துகளில் 6 பவுண்டரிகளுடன் 56 ரன்களை
மார்க் அவுட் பந்தில் ஆட்டம் இழந்தார். இந்த ரெண்டாவது விக்கெட்டுக்கு பிறகு சிவர் தவானுடைய இந்த கோலி 105 ரன்னை எடுத்தாருங்க. வாழ்த்துக்கள் இந்திய டீம். அடுத்து இந்த மோடி தீவிரவாதத்துக்கு எதிரான முன்னெடுப்பில் இந்தியா எப்போவும் முன்னாடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரதமர் சொல்லியிருக்காரு. இந்த பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானுக்கு கரோனா தொற்று ஏற்பட்டு இருந்தது, அதற்கு அவர் விரைவில் குணமடையணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரதமர் அவருக்கு செய்தி அனுப்பியிருந்தார். அதையும் இப்போ நம்ம நினைவு கூர்ந்த வகையில் இதை பார்க்கணும். இந்த தமிழக தேர்தலில் களம் வந்து சூடு பிடிச்சிருக்கு. தமிழகத்தில் வந்து தற்போது இந்த 15வது சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான பதவிக்காலம் மே 23ஆம் தேதியோடு முடிவடையுது. அதனால் புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்காக வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்குது. அதற்காக 234 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் இறுதி களத்தில் 4661 வேட்பாளர்கள் களம் கண்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த மத்திய அரசிடமிருந்து 1,00,000 தடுப்பூசிகள் இன்னும் ஒரு சில தினங்களில் வரவுள்ளதா தமிழக சுகாதாரத்துறை அதிகாரிகள் வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நிறைய இந்த மையங்கள்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த கோவேக்சின் கோவிஷீல்டு போடுறதுக்கு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து தொடங்கப்பட்டிருக்கு. முதல் கட்டமாக சுகாதாரம், காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு பிரிவினர்களுக்கு போட்டாங்க. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக இன்னும் 1,00,000 இன்ஜெக்ஷன்ஸை வர வச்சுருக்காங்க. இந்த தமிழகத்துக்கு மேலும் 235 கம்பெனி துணை இராணுவ படையினர் வரவேற்கிறதா மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரகாஷ் சாஹூ தகவல் தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துறதுக்காக இந்த சட்டப்பேரவை பொறுத்த தேர்தலில் அவங்கள பாதுகாப்பு பணியில் பணியமர்த்துறதுக்காக. இந்த உலகம் தோறும் 1 கோடி பேருக்கு காசநோய் ஏற்படுது அப்படின்னு சுகாதாரத்துறை செயலர் வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அதற்காக நேற்று நடந்த அந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் நடந்த மீட்டிங்கில் வந்து அவர் 2 புத்தகத்தையும் வெளியிட்டிருக்காரு. அது பார்த்திங்கன்னா, மறைமுக காசநோய் மற்றும் சிகிச்சைக்கு கடினமான காசநோய் அப்படின்னு 2 புத்தகங்களை நம்ம சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் வெளியிட்டாருங்க. அடுத்து இந்த காசநோய் பார்த்திங்கன்னா, இது ஒரு உயிர்கொல்லி நோயாக இருந்துச்சு. அந்த நோய் வந்து ஒருத்தர்லேருந்து ஒருத்தருக்கு ரொம்ப பரவும். அதனால் இந்த நோய் உள்ளவங்களை பார்த்தாலே பயந்துட்டு ஓடிடுவாங்க. அப்படி இருந்த நிலையெல்லாம் இப்போ மாறி பார்த்திங்கன்னா, ஒரு 6லிருந்து 1 வருஷத்துக்குள்ளார இந்த நோயை முற்றிலுமாக குணமாக்கிடலாம். அந்தளவுக்கு இப்போ மருந்து எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மருந்து கண்டுபிடிச்ச நாள் மார்ச் 24 தான் உலக காசநோய் தினமாக கொண்டாடிட்டுருக்காங்க. இது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியும் நம்ம சேனலில் உங்களுக்காக நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து பாருங்கள். படிக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னோடய வீடியோஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ்.